தேவையானது. மிளகு ஒரு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூன், மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, ரெண்டு மூணு பச்சை மிளகாய், தக்காளி, தேவையான புளி, கொத்தமல்லி இலை, கறியாப்பிலை. இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் பொடிச்சுக்கிடணும். இதெல்லாம் ஒன்றா போட்டு கொஞ்சம் பொடிச்சுக்கிடணும். மிக்சியில் போட்டு பொடிச்சாச்சு. தக்காளி கொஞ்சம் இப்படி அரைச்சி வச்சுக்கிடணும். அடுப்பை தச்சு அடுப்பில் சட்டி வைங்க, சட்டி சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கடுகு, சட்டி சூடானதும் கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு வெடித்ததும் கொத்தமல்லி இலை, கறியாப்பிலை. இதை பொடிச்சு வச்சுருக்க மிளகு ஜீரகம்லாம் இதில் போடுங்க. மசாலா தக்காளி தேவையான மஞ்சள் தேவையான புளி தேவையான உப்பு தண்ணி ஊற்றி விடுங்க. ஒரு கொதி வந்ததும் ரசம் இறக்கணும். கொதி ஒரு கொதி வரட்டும். ரசம் கொதிச்சிருச்சு, அடுப்பா பண்ணிட்டு இறக்கிடுங்க. இதில் காயம் வேணாலும் போட்டுக்கிடலாம். ரசம் தயாராயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க, ருசிச்சு பாருங்க.